டேய் அசோக், இங்க இருக்கிற குப்பையில எங்கேயாச்சும் ட்ரோன் கிடைச்சா நல்லா இருக்கும்ல. எவ்வளோ குப்பை, ஃபுல்லா குப்பை குப்பையா இருக்குங்க. இந்த இடத்துல போறா, இந்த இடத்துல இருக்குன்னு தோணுதுரா. எல்லாமே பச்சை கலர் கவரு, கலர் கலரா இருக்குறா கவர்லாம். ஏமா டேய், டோ போடுறா டப்பா, தோ கிடக்குதுரா. இன்னமும் மெரிச்சிக்கணண்டா. இதுல ட்ரோன் இருக்குமா? இருக்குங்க சோ இதுல இருக்க கேமரா குவாலிட்டி நம்ம இந்த வீடியோல செக் பண்ணி பார்க்க போறோம். சோ இதெல்லாம் நம்ம பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டு வந்து பாருங்க. சோ இப்போ வாங்க நம்ம இந்த ட்ரோனை அன்பாக்சிங் பண்ணி டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல என்னென்னலாம் சுத்தி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம். 14 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் இதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் விஷன் கிட்ஸ் அண்ட் குவாட் ஹெலிகாப்டர்னு போட்டிருக்காங்க. சோ நம்மளோட ட்ரோன் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ட்ரோனை நம்மளோட மொபைல் அப்ளிகேஷன் மூலமாவே இதுல எடுக்கிற வீடியோலாம் பார்த்துக்கலாம். சோ அதுதாங்க இந்த இடத்துல ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. சோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பினா வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரோனோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் இந்த ட்ரோன் பிளாக் கலர்லையும் கிடைக்குங்க. மொத்தம் ரெண்டு கலர் கிடைக்கும், ஒயிட் கலர் ஒன்று, பிளாக் கலர் ஒன்று. சோ அதை தாண்டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பு டவுனு, லெஃப்ட் ரைட்டு, இந்த மாதிரி 360 டிகிரி ஃபிளிப் ஆக்ஷன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த ட்ரோனை ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டை பத்தி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சிவான்ற ட்ரேடர் ஆல்ரெடி 5 வருஷமா பீப்புளுக்கு ட்ரேடிங்ல எப்படி மணி ஏர்ன் பண்றதுன்னு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்காருங்க. இப்போ அவர் ஃப்ரீயா ட்ரேடிங் கோர்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ட்ரேடிங்ல எப்படி ஏர்ன் பண்றதுன்னு எல்லாருக்கும் சொல்லியும் தந்துட்டு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கோர்ஸ்ல எப்படி சிக்னல் யூஸ் பண்றதுன்னு கத்துப்பீங்க. டெய்லியும் சிக்னல்ஸா ஷேர் பண்றாரு. அதை யூஸ் பண்ணி தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்பிள் ஏர்னும் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க கைஸ். எவ்ரிடே ஏர்ன் பண்றது எப்படின்னு ப்ராஃபிட்டபிள் சிக்னல்ஸோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஒரு சிக்னல் எடுக்கலாம், ட்ரேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். என்னோட ரியல் அக்கௌண்ட் தான் இப்ப நான் யூஸ் பண்ண போறேன். எஸ் பாருங்க கைஸ், நம்ம வின் பண்ணிட்டோம். இது எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு பாருங்க. சீக்கிரமா சிவா அவரோட ஃப்ரீ ட்ரேடிங் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அவரோட டெலிகிராம் சேனல் லிங்க்கும் மத்த சோஷியல் மீடியா லிங்க்கும் கீழே இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏர்ன் பண்றது எப்படின்னு கத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ட்ரோனை ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ண உடனே உள்ளர பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரோன் இருக்கு, பிளஸ் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. சோ இத பார்த்து தான் இந்த ட்ரோனை எப்படி யூஸ் பண்ணனும், எந்த மாதிரி ஆபரேட் பண்ணனும் நம்ம கத்துக்கணும். சோ இத அப்படியே தூக்கி நம்ம தனியா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரோனுக்கு தேவையான முக்கியமா வந்துட்டு ரிமோட் இருக்குங்க. சோ இந்த ரிமோட் பாக்கிறதுக்கு செம அழகா கியூட்டா இருக்கு, அழகா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரோனுக்கு ரெக்க பறக்குல்ல ப்ரொப்பலர், சோ அதுக்கு சேஃப்டியா இருக்கிற மாதிரி சேஃப் கார்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே தூக்கி தனியா வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற இந்த ரிமோட்லயும் மொபைல பிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்கான எக்யூப்மெண்ட் எல்லாமே இதுல இருக்கு. சோ இதுல என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, ட்ரோனை கீழே நிற்க வைப்போம்ல, அதுக்கு 4 கால் இருக்குங்க. அதுக்கப்புறம் மொபைல் வச்சுக்கிறதுக்காக அந்த ஒரு ஹோல்டர் இருக்கு. அப்புறம் ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு 4 ப்ரொபல்லர் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இது நம்ம வச்சிருக்கிற இந்த ப்ரொபல்லரில் ஏதாச்சும் ஒரு ப்ரொபல்லர் உடஞ்சிருச்சுன்னா இந்த ப்ரொபல்லரை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமான மேட்ரு, இதுதாங்க அந்த ட்ரோனுக்கு தேவையான கேமரா. இந்த கேமரா ரொம்பவே குட்டியாக இருக்கு. இது வந்துட்டு வைஃபைல நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி கனெக்ட் பண்ணலாம்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரோன் எடுக்கலாமா? பெரிய ட்ரோனுங்க, பாக்கிறதுக்கே வேற லெவல்ல இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பெரிய ட்ரோன் வாங்கியிருக்கேன். கீழே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ட்ரோன்ல பேட்டரி இருக்கும் பாருங்க. அந்த பேட்டரிக்கு உண்டான சார்ஜர் இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ட்ரோனோட அந்த ப்ரொபலர் சேஃப்கார்டு அண்ட் மற்ற பார்ட்ஸ் எல்லாம் எப்படி பிக்ஸ் பண்றதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சேஃப்கார்டை இந்த ப்ரொபலர் பக்கத்துல இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதே போல 4 பக்கத்துலயும், ஐ மீன் 3 பக்கத்துலயும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த 4 பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ட்ரோனோட காலை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணிட்டு நம்ம டைட் பண்ணிக்கணும். ஸோ இதே போல இந்த 4 பக்கமும் நான் கனெக்ட் பண்ணிட்டு நான் இந்த வீடியோ கண்டினியூ பண்றேன். A few moments later. ஓகே நண்பா, இப்போ நம்ம இந்த 4 காலையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நிக்க வச்ச செம சூப்பரா வேற லெவல அழகா நிக்குதுங்க. இப்போ நம்ம இந்த ட்ரோன்ல இருக்க பேட்டரி எடுக்கலாம். என்ன தெரிகிறது? என்னடா ஓபன் பண்ண பேட்டரி காணா? பேட்டரி இல்லாம எப்படி ஓடும்? தூக்கி போயிடு ஓடும்.
நண்பா பேட்டரியை கொடுக்காம ஏமாத்திட்டாங்க. ஓகே, இதே போல வேற ஒரு பேட்டரி வீட்டில் இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வந்துட்டு இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துட்டு வந்தாச்சு, இதோட வோல்டேஜ் எவ்வளோன்னா 3.7 volt. ஸோ இந்த பேட்டரியை இப்போ நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணாச்சு, கனெக்ட் பண்ண உடனே லைட் எரியுது பாருங்க, இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த நாலு இடத்துலயும் லைட் எரியும். ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ட்ரோன்ல கேமராவை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கேமராவை இந்த மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு, ஸோ இப்படி பண்ணால் கனெக்ட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த கேமராவை இந்த ட்ரோன்ல எப்படி கனெக்ட் பண்ணணும்னா, இந்த வயரை இந்த இடத்துல பிளக்னு எழுதி இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ட்ரோனோட வேலை பக்காவா முடிஞ்சிருச்சு, அப்படியே தூக்கி தனியா வச்சுட்டு இப்போ நம்ம இந்த ரிமோட்ல வரலாம். ஸோ ரிமோட்ல போனை நம்ம கனெக்ட் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, இந்த மாதிரி மொபைல் ஹோல்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்துட்டு இந்த ஆண்டனா இந்த மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு இந்த மாதிரி ஒரு பார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுல இந்த சின்னதா இருக்கு பாருங்க, அது வந்துட்டு இந்த மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம போனை எப்படி கனெக்ட் பண்ணணும்னா, இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த போனை இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே விட்டுட்டா அழகாக கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இந்த ரிமோட்ல பேட்டரியை போட்டுக்கலாம். ஸோ பேட்டரியை போடுறதுக்காக இந்த இடத்துல அன்லாக்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டு 4AA பேட்டரி இதில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ட்ரோன் கேமரா போனில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக இந்த டப்பாவிலே QR கோடு இருக்கு பார்த்தீங்களா, அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷனுக்கே டேரெக்டாக போயிடும். அப்படி இல்லாட்டி பிளே ஸ்டோரில் XSWUFO ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ட்ரோனை ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிட்டு பிளேன் கொடுத்துட்ட பிறகு வைஃபை போயிட்டு வைஃபை UFO ஒரு கனெக்ஷன் காமிக்கும், அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை கனெக்ட் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷனை திரும்ப ஓபன் பண்ணிட்டு ஸோ பிளேன் கொடுத்தா இப்போ இந்த கேமரால என்ன தெரியுமோ அது அப்படியே அந்த போன்ல தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் தெரியறேன் பாருங்க, செம்மையா இருக்கா, வேற லெவல்ல இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த கேமரால ஷூட் பண்றதுலாம் போட்டோ எடுக்கணும், ரெக்கார்ட் பண்ணணும்னா ஸோ இந்த பட்டன் நமக்குனா போட்டோ எடுக்கும், அதுவே இந்த பட்டன் நமக்குனா ரெக்கார்ட் பண்ணுங்க. ஸோ ரெக்கார்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த ட்ரோனை ஓட்டி பார்க்கலாம். ஸோ ட்ரோன்ல இருக்க ஆன் பட்டனா ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த ரிமோட்டை வந்துட்டு ஆன் பண்ணிக்கலாம். மிடில் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஆன் பட்டன், ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஆன் பண்ணிட்டு பிறகு நம்ம என்ன பண்ணணும், இப்படி போயிட்டு இப்படி வரணும், அப்புறம் கீழே ஒரு லாங்காக சத்தம் கேட்குதுல, அதுக்கப்புறம் தான் இந்த ரிமோட்டு இந்த ட்ரோனு கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா வீடியோலாம் தெரியுது. இப்போ நம்ம இதை ஓட்டலாம், மேலே போகலாமா, மேலே போய் இது ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேங்க, ரெக்கார்ட் பண்ணியாச்சு. வா, வேற லெவலில் பறகுதே, கண்ணு கூசுதுரா, எங்கடா போகுது. ஏய், உடச்சிக்கிச்சா? ஆமாண்டா, கீழே கால் உடச்சிக்கிச்சுடா. சரி, இது ஃபெவிக்யூக் எடுத்துன்னு வந்திருக்கோம், இதுக்கு தான் இந்த ஃபெவிக்யூக் வச்சு ஒட்டிட்டேன், திரும்பி இன்னொரு வாட்டி ஓட்டி பார்க்கலாங்க. ஓகே கைஸ், என்னால் ட்ரோனை ஓரளவுக்கு தான் ஒட்ட வைக்க முடிஞ்சுது. இப்போ நம்ம திரும்பி ஓட்டி பார்க்கலாம், இந்த வாட்டி எந்த அளவுக்கு ஹைட்டாக போக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஹைட்டாக போக வைக்கலாம். இந்த ட்ரோனை வச்சு விளையாடுறதுக்கு செம ஜாலியாகவும் இருக்குங்க. ஆனால் இந்த ட்ரோனை ஓட்டுறதுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல, அதான் உண்மை. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பட்டன் கொடுத்துருக்காங்க, இந்த பட்டன்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கனே தெரியலைங்க. சரி ஓகே, நமக்கு தெரிஞ்ச ஆட்டத்தை வச்சு விளையாட வேண்டியதான். 1, 2, 3. இதில் ரெக்கார்ட் ஆகிற வீடியோலாம் ஃபோன்லேயே ரெக்கார்ட் ஆகிக்கும். ஸோ இதுக்குன்னு தனியாக மெமரிக்காக ட்ரோனில் போடணும்னு அவசியம் இல்லை. நாலு ஹைட்டாக போகுதுரா. அந்த கேமராவில் மைக்கும் இல்லை. ஸோ ரெக்கார்ட் ஆகிற வீடியோவுக்கு எந்த ஒரு ஆடியோவும் கேட்காது. எங்கடா போகுது, கண்ணே தெரியலடா. என்ன இந்த கேமரா வச்சுக்கிட்டு வானத்துலேருந்து கீழே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாமே தவிர அதை தாண்டி வேறு எதுக்குமே இது யூஸ் கிடையாதுப்பா. எப்பா இந்த வாட்டி சேஃப் லேண்டிங் டே. நினைக்கிறேன் ஐயோயோ, வேற எங்கே வந்துத்துரா? அங்கே ஃபோன் இருக்கு, அதை போய் பாரு. ஐய், ஃபோன் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன்டா. ஒன் ப்ளஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கு, நீ பார்த்துக்கோ. கைஸ், ட்ரோன் பார்த்தீங்கன்னா இந்த வீடெல்லாம் தாண்டி அங்கே விழுந்துத்துங்க.
இப்ப நம்ம இதுல ஏறி வேற போகணும். யப்பா ஐயோ ஐயோ, என் தள்ளக்குட்டி வந்துட்டான், கடைச்சிருச்சுடா. ஐயோ ஐயோ, அங்க வேற போன்ல வச்சுட்டு வந்துட்டோம். இதை புடிடா. ஐயோ யப்பா, சரி வாடா, போன வந்துச்சுடா, வா வா வா. A few moments later. நம்ம அந்த இடத்துல இருந்து ட்ரோனை எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஓகே, இந்த ட்ரோனை நம்ம விட்டு பார்த்ததுல செம சூப்பரா வேற லெவல்ல பறந்துச்சுங்க. என்ன, இந்த ட்ரோனை நம்ம பறக்க வைக்கிறப்போ ஒரு கட்டத்துக்கு மேல ஹைட்டா போக மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன் இந்த போனை விட்டு ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் இதுல இருக்க வைஃபை கனெக்ஷனும் கட் ஆயிடுது. ஸோ அதனால வீடியோவும் இதுல வந்துட்டு அப்படியே ஸ்டெக் ஆகி நிக்குதுங்க. இந்த ட்ரோனை நீங்க வாங்கணும்னு வச்சுங்கன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாமே பண்ணிருங்க. நண்பா, பை ஃப்ரெண்ட்ஸ், சஷ்கல்.